மக்களே வணக்கம். பீட்ரூட் ஜூஸும் அதனுடைய மகத்துவமும். நம்மள பல பேர் பீட்ரூட்டை சாப்பிட்ருப்போம், அது நமக்கு ஆரோக்கியமானது தான். பீட்ரூட் ஜூஸை நம்ம தினமும் ஒரு டம்ளர் குடிச்சிருப்போமா? பீட்ரூட் ஜூஸை தினமும் நம்ம ஒரு டம்ளர் குடிக்கும் போது பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் B12 போன்ற சத்துக்கள்லாம் நம்மளுடைய ரத்த அணுக்களுடைய உற்பத்திக்கு வேண்டிய சத்துக்களாக இருக்கு. இதனால ரத்த அணுக்களுடைய உற்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வளமான அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூட்டி தரக்கூடியதுங்க மக்களே. ஆகவே உடலில் ரத்த அணுக்களுடைய அளவு சீராக இருக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நம்ம அடிக்கடி குடிக்கிறது நல்லதுங்க மக்களே. அது மட்டும் இல்ல மக்களே, நிறைய பலன்கள் பீட்ரூட் ஜூஸை நம்ம தினமும் குடிக்கிறதுல ஏற்படுது. அது என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விரிவாக சொல்றேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மக்களே. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்குமே ஷேர் பண்ணுங்க, இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காம செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பீட்ரூட் ஜூஸை நீங்க தினமும் எடுத்துக்கொள்வதால உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு வந்து பாத்தீங்கன்னா ரத்த நாளங்களை நன்கு விரிவடைய செய்யும். இதனால தேவையான ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் அதிகரிக்க செய்யும் மக்களே. இதன் மூலமாக ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜூஸாக இந்த பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு விளங்குது. பீட்ரூட் ஜூஸை நீங்க குடித்து வந்தா கல்லீரலில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட செல்களை இந்த பீட்ரூட் ஜூஸ் புதுப்பிச்சிடும். ரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தா கூட ஆண்மை குறைவுக்கு அது ஒரு காரணமாக அமையும். ஸோ இந்த தருணத்தில் நீங்க பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை இதை சீராக வைத்துக்கொண்டு ஆண்மை பிரச்சனை உங்களுக்கு வராமல் தடுக்கும் மக்களே. பீட்ரூட்டை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை அப்படியே ஜூஸாக குடிக்கிறதுன்றது நம்மள பல பேருக்கு பிடிக்காது தான். ஸோ நீங்களாம் என்ன பண்றீங்க அப்படின்னா உடனே அது கூட பீட்ரூட் ஜூஸ், பீட்ரூட் கூட ஆப்பிள், ஆரஞ்சு, இஞ்சி இதில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்து ஜூஸாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது கூட வெஜிடபிள்ஸில் கேரட், முள்ளங்கி இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். அதுவும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் மக்களே. ஸோ அந்த டேஸ்ட் டைம் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது சர்க்கரை நோயில் இருக்கிறவங்களாம் சுகர் அளவை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது அதில் இருக்கக்கூடிய சர்க்கரை தன்மை உங்களுக்கு உடலில் அதிகமாகவும் குறைவாகவும் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் ஏற்பட்டுரும். ஸோ நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சுகர் அளவை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நோயாளிகளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தினமும் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் சுத்தமாவதோடு கல்லீரல் பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு அகன்று போயிடுங்க மக்களே. ஸோ உங்கள் உடல் சுத்தமாக இருந்தது அப்படின்னா உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேற்றப்பட்டுரும் அர்த்தம். உங்கள் உடலில் இருக்கக்கூடிய பல கிருமிகள், நச்சு கிருமிகள்லாம் வெளியேற்றப்பட்டாலே உங்கள் உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக தான் இருக்கும். புற்றுநோய் பிரச்சனையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுபடணும் அப்படின்னா, அதாவது புற்றுநோய் தாக்கம் உங்களுக்கு முன்னாடியே வராமல் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் ஜூஸை தினமும் காலையில் குடிச்சிட்டு வாங்க. இது உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு நல்ல பாதுகாப்பு அளிக்கும் மக்களே. பார்த்தீங்களா மக்களே, பீட்ரூட் ஜூஸில் எந்த அளவுக்கு அதிசயத்தன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு. பீட்ரூட்டை நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்குங்க. ஆனால் பீட்ரூட் ஜூஸை தினமும் காலையில் வெறும் முயற்சியில் இப்போ இருந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிட்டு வாங்க, ஆரோக்கியமாக இருங்க. இந்த பயனுள்ள தகவலை நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க, இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்து சேரும். நான் உங்களை அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி மக்களே.